போர்க்குற்ற விசாரணை தொடர்பான தீர்மானத்திலிருந்து இலங்கை வெளியேறியதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின்போது மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதாக புகார் எழுந்தது இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வந்தனர் இதற்கிடையே ராஜபக்சே ஆட்சிக்கு பின் மைத்ரிபால சிறிசேனா நாட்டின் அதிபரானார் அவரது ஆட்சிக் காலத்தில் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கையின் ஆதரவுடன் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட பதினோரு நாடுகள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தன அதில் இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் போர்க்குற்றத்திற்கு பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது தற்போது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஐநா தீர்மானத்திலிருந்து இலங்கை வெளியேறுவதாக அந்நாட்டின் பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே அறிவித்தார் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் நாற்பத்தி மூன்றாவது அமர்வு கூட்டத்தில் இலங்கை இதனை அறிவித்தது இந்த அறிவிப்புக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அந்த ஆணையத்தின் தலைவர் மிஷ்லே பேச்சிலர் மனித உரிமைகளை நிலைநாட்டுதல் மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்வதில் இது சிக்கலை ஏற்படுத்தும்